திரு விஷால் அவர்களின் அம்மா மிஸ்ஸஸ் ஜானகி தேவி அம்மா அவர்களை மெடக்கழைக்கிறேன். அவங்களோட சேர்ந்து நம்மளோட ஃபேவரட் குட்டி பத்மினி அம்மா அவர்களையும் மெடக்கழைக்கிறேன் இந்த இந்த அழகான ஒரு விஷயம் பண்ணுறதுக்காக. விஷால் அவங்களோட சேர்ந்து ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்து பண்ணுறோம். படம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்குது. ஐம் ரியலி ஹாப்பி வித் த வே இட்ஸ் கம்மிங். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு படம் எனக்கு பிடிச்சி நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கேன்னா அது இரும்பு தெரிய சொல்லலாம். மித்ரன் பற்றி சொல்லணும். ஹீஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவருக்கு என்ன வேணுன்றது அவருக்கு கரெக்டாக தெரியும். அண்ட் கதை கேட்டப்போயே நான் சொன்ன இந்த மாதிரி சொன்னபடி கரெக்டாக விஷுவலாக நீங்கள் அதை கன்வே பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி நைஸ் அப்படின்னு. ஸோ டூ டேஸ் பேக் தான் செகண்ட் ஹாஃப் வந்தது. ஸோ படம் பார்த்தேன். இட்ஸ் அமேசிங். ஐ வாண்ட் யூ டு நீங்கள் எல்லாருமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு 8 மணிக்கு ஷார்ட் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பூஜை, பூஜை முடிச்சுட்டு 10:30 தான் ஷார்ட்டு. அப்போ வந்து குத்து விளக்கெல்லாம் ஏற்ற சொல்கிறாங்க, மத்தி குச்சி கூட ஒழுங்காக பத்தலை. அப்போ நான் ஏதோ பற்றி ஒரு மாதிரி ஹேசியில் இருந்தேன். விஷால் சார் அதை நோட் பண்ணார் என்னன்னு தெரில. என்கிட்ட வந்து அவர் கை கொடுத்துட்டு ஒரே விஷயம் தான் சொன்னார், ஒரு நல்ல டைரக்டரை இந்த இன்டர்வியூ இந்த இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண பெருமை எனக்கு வந்து சேரும்னாரு. அந்த மொமெண்ட் வந்து எனக்கு எல்லா எவ்ரி திங் ஃபெல் இன் டு பிளேஸ். இந்த மொமெண்ட் இந்த படத்துக்காக மட்டும் இல்லை, என்னோட ஹோல் கேரியரில் இந்த மொமெண்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். அவர் அன்னைக்கு என் மேலே வச்சிருந்த கான்ஃபிடென்ஸின் பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய படமாக இதை எடுக்க வச்சிருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஜார்ஜ், என் ஃப்ரெண்ட் ஜார்ஜ், ரூபன், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப், இவங்க எல்லாருமே ஒரு பெரிய நண்பர்கள். இந்த படத்து மூலமாக நான் எதை சம்பாதிக்கிறவங்களும் இல்லையோ நிறைய நண்பர்களை சம்பாதிச்சிருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யுவன் சார், அதாவது எனக்கு அரும்பு மீசையை முறுக்கி பார்த்த டைமில் துள்ளுவத இளமை படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டைம்லேருந்து நான் வந்துட்டு என்னோடய அடலசன்ட் ஏஜ்லேருந்து ஒரு சீரியஸாக என்னோட அடாலசன்ஸ் ஒரு பையன்லேருந்து ஒரு மனுஷனாக மாறின பீரியட் ஃபுல்லாகவே எனக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். நான் லவ் பண்ணதுலேருந்து, லவ் ஃபெயிலியர் ஆனதுலேருந்து எப்போவுமே யுவன் மியூசிக் தான். இன்றைக்கி வந்துட்டு என் முதல்ல நான் லவ் பண்ண பொண்ணு பார்க்கும்போது யுவன் மியூசிக் தான். முதல்ல லவ் ஃபெயிலியர் ஆகி சோகத்தில் உட்காரும்போது யுவன் மியூசிக் தான். நான் முதல்ல படம் பண்ணும்போது யுவன் மியூசிக் தான். ஸோ அந்த விஷயத்தில் ஐ வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்ததில். இந்த படம் ஒரு கதை சொல்கிற ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸுக்கு ஒரு அனுபவமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யுவன் சார் சொன்ன மாதிரி இந்த படம் வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். இரும்புத்திரை க்ரூவுக்கு வாழ்த்துக்கள். தம்பி சொன்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கிட்ட கதை சொல்ல, ஃபஸ்ட்டு டைரக்டர் ஆகும்போது எல்லாருக்குமே அப்படி தான் தம்பி. ஒருத்தர்கிட்டலாம் கதை சொன்னால நான் எல்லாம் கதை சொல்ல போகும்போது நீங்கள் இன்ஸ்டியூட்டாம்பாங்க. ஐயோ, இன்ஸ்டியூட்னு பக்கத்துலேயே வராதிங்க. இது என்னப்பா ஃபைலாக ஃபுல் கதையை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ நாங்கள் கதையெல்லாம் ஸ்பாட்டில் போய் தான் பண்ணுவோம். ஃபுல் கதை ரெடி பண்ணவனுங்க எல்லாம் நாங்கள் அசிஸ்டண்ட்டை வச்சுக்கிறது இல்லைன்னு வாங்க டைரக்டர்ஸ். யாருனாலும் நான் சொல்லுவேன், யா இன்றைக்கி அவங்க கூட வேணா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். ஆக முரண்பாடுகள் நிறைய கடந்து வந்தால் தான் ஒரு வெற்றியை வந்து நம்ம சுவைக்க முடியும். நிச்சயமாக அந்த வெற்றி உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி, இந்த படத்தில் பணிபுரிந்த நடிகர்கள், நடிகைகள், ஹீரோயின் குறிப்பாக ஒரு அழகி, அது மட்டுமல்ல இந்த இயக்குனருக்கு உறுதுணையாக பறிபுரிந்த நண்பர்கள், இணை துணை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர், இசைக்கோர்வையிலே பங்கெடுத்து கொண்டவர்கள் அனைவருக்கும் எனது, அதாவது சவுண்ட் என்ஜினியர், எடிட்டர், எல்லாத்துக்குமே சொல்கிறேன், அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த படத்தின் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதை சுவைக்கப் போகிறேன் கூடி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அந்த அழகிய அழகிய சாங், ஒரு லவ் மெலோடி, எக்ஸலண்ட்டான ஒரு சாங். உண்மையிலேயே வந்து எப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆல்பமாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிரி பேர்ட்ஸ். ஸோ ரொம்ப நல்ல சண்டை கோழியாக இருந்த என்னை பிராய்லர் கோழியாக மாற்றிட்டேன்னு சொல்லி விக்னேஷன் ரொம்ப எக்ஸலண்ட் ஆளியிருக்காப்ல.
ஸோ இந்த படம் வந்து யுவன் சங்கராஜாவோட கேரியரில் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ஏன்னா யுவனோட கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஆக்சுவலாக நான் ப்ரொடியூசர் கிடையாது, அப்போ நான் ஆடியோ ரைட்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். துள்ளுவதை இளமை, காதல் கொண்டேன், 7G, அந்த டைமில் ஒரு நெருங்கிய நண்பர். இந்த படத்துக்கு வந்து இந்த கதை எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப எக்ஸலண்ட் ஒரு ஸ்கிரிப்ட். இந்த ஈவன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு தீனி போடக்கூடிய ஒரு 6 ஸ்கோர் வந்து கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து ஈவனுக்கு இருக்கும். வந்து அப்படி ஒரு கதை கண்டிப்பாக இந்த படம் மித்ரன் அவர்களுக்கும் விசால் சார் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு மாவரும் வெற்றி படம் வேண்டும் என்று எல்லா உயிரினை வேண்டி விட நன்றி. உனக்கு நான் அதை வட்டம் வந்து சண்டை கோழி பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன். அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸ்லாம் அப்படி ஒரு ஃபைட்டெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நான் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கிறதுக்கு அந்த சீன் எடுக்கிறதுக்கு அன்னைக்கு நான் விஷாலை பார்த்ததும் அதுக்கு முன்னாடி பார்த்தது வேறு. ஏற்கனவே ஒரு மேடையில் நான் சொல்லியிருக்கேன், அவர் ஒரு வேலையில் இறங்கிட்டாலோ ஒரு இதுக்குள்ளே போயிட்டாலோ முழுமையாக அந்த மூடுக்குள்ளே போயிடுவார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய சிறப்பு. இது இல்லை அவருடைய இடம். கண்டிப்பாக நான் நினைக்கிறது வந்து அவருடைய இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போவாங்க. இந்த படத்தை பற்றி யுவன் பற்றி சொல்லணும். எனக்கு யுவன் வந்து ஸ்பெஷல். பையாலேருந்து ஆரம்பித்து சண்டை கோழி கண்டினியூவாக என்னுடைய எல்லா முக்கியமான படங்கள் எல்லாமே யுவன் வந்து அப்படி ஒரு சாங்ஸ் கொடுக்குறாங்க. சண்டை கோழியில் அப்படி ஒரு சாங்கு தான் வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நாளைக்கான ஒரு இசையும் நாளைக்கான ஒரு ஃபோட்டோகிராஃபியும் நாளைக்கான ஒரு டைரக்டரும் கிடைச்ச மாதிரி எனக்கு தோணுது. மித்ரனுக்கும் சரி, ஜார்ஜ் ரொம்ப இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன், அவருக்கும் சரி வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக யுவன் சொன்னால் உண்மையிலே அது சரியாக இருக்கும். ஏன்னா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு தெரிஞ்சிடும் ஒரு படம் பார்க்கும்போது அது எவ்வளோ சேஞ்ச் ஓவர் அவங்க பண்ண முடியுது, அந்த படத்துடைய எப்படி ரீரெக்கார்டிங்லேயே அதை வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த படத்துடைய இதை. சமந்தா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஷாலுடைய ஒவ்வொரு வெற்றிக்கும் நான் வந்து என்னுடைய முழு பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஏன்னா அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரை சத்தியமாக என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ராத்திரி 2 மணியானால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி ஒரு உதவி வேணும்னு இண்டஸ்ட்ரியில் கேட்டால் ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் விஷால் மட்டும்தான். விஷால், நீங்கள் சீக்கிரமாக அரசியலுக்கு வரணும். என் மொதல் ஓட்டு உங்களுக்கு தான். காலத்தை கடத்தாதீங்க. மித்ரன் சார், படத்தோட ஐ சா த வே த எடிட்டிங், த வே யுவர் போர்ட்ரேட், த மூவி இஸ் எக்ஸலண்ட். அண்ட் யுவன் வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே தெரியும், ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸு அமேசிங்காக இருக்குது. அந்த சந்தோஷ் சிவன் சார் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் இல்லையா, அவர் எழுதுனது பார்த்தீங்கன்னா அவர் சுவயம் அவர் ஒரிஜினல் லைஃப் அப்படியே அதில் போர்ட்ரேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு அப்படி தான் இருக்குது, அந்த பேபி பேபி பாட்டு. Beautiful melody. God bless this film. It should be a super duper success. In today day is Mr. Yuvan Shankara's day music. In the audio release. Avanga father Ilaira sir enna nalla friend nalla theriyum. Na I love India pada eduthappo avaru enakku music pannaar andha padathukku. Adhe maari avanga paya chinna pasangala irundanga. Na I'm talking about 1992. அந்த டைமில் அவர் மியூசிக் பண்ணப்போ ஒரு ரெடியார் ரெடியாரன்னு சொல்லுவார். அதே மாதிரி இன்றைக்கி டுடே இஸ் டூயிங் ஃபார் மை சன், எங்கள் பையனுக்கு மியூசிக் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ விஷ் இம் ஆல் த பெஸ்ட். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷலி நெக்ஸ்ட் படம் வருது, இப்போ நெக்ஸ்ட் படம் வேண்டாம், இப்போ ஃபஸ்ட் வில் டாக் அபவுட் அவர் டைரக்டர், யங் டைரக்டர். ஆல் யங்ஸ்டர்ஸ், ஐ லைக் யங்ஸ்டர்ஸ் to see the best future in life. Naan or paithyam, cinema paithyam, paithyamana paithyam agaran illa, cinema paithyam. Adhe maari inge irukavanga alla cinema paithyam da, inge nee vandirukana adha na paithyam. Adanal cinema is a wonderful industry, very good industry. Ellarume avanga tholilla kadavula nenchi madichi pooje pannu adha nalla santoshama pannina, you will see the success. Like same way our director new boy pudhu director chance kudukudhu heroes ella bayapaduvaanga, Vishal dhairyama
அவர் திறமையை பார்த்து சி எவ்ரிபடி மஸ்ட் ஹேவ் டேலண்ட், டேலண்ட் இருந்தால் தான் நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும், டேலண்ட் இருந்தால் தான் எல்லோரும் வரவேற்பு நல்லா இருக்கும், வெல்கமிங், எல்லோருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி டைரக்டர் கதை சொன்ன டைமில் அவர் விஷாலுக்கு ரொம்ப பிடிச்சி அந்த படம் பண்ணியிருக்காங்கன்னா இது இந்த இரும்பு திரை, இட் வில் பி எ குட் பிக்சர். இரும்பு திரை ட்ரெய்லர் பார்க்கும்போது அதிரடியாக இருந்துச்சு, உடனே படம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுச்சு. ஆக்ஷன் கிங்கும் அதிரடி கிங்கும் இடத்துல நடிச்சிருக்காங்க. உண்மையில அவர் அதிரடி கிங்கு தாங்க, அதிரடி கிங்கு தானே, பட்டமே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன், அதிரடி கிங்குன்னு சொல்லிடலாம். அந்த அளவு ஒரு அவர் அந்த ட்ரெஸ் போட்டு நடந்து வரும்போது சிங்கம் நடந்து வர்ற மாதிரி இருந்துச்சு. குட்டி பத்மநாபன் சொன்ன மாதிரி அவர் எதில் வந்து முழு மூச்சாக ஈடுபடுறாரோ அதுவாகவே மாறிடுவார். இந்த படத்தில் அந்த கேரக்டராக மாறியிருக்கார். அவர் சண்டைக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லணும்னா விஷால் சாரை சொல்லலாம். அதே மாதிரி இதில் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மிக அற்புதமாக ஒரு இசை பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சொன்னாங்க பயம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, பயந்து இருந்தால் மட்டும்தான் எதுலேயுமே ஜெயிக்க முடியும். அந்த இது இருக்குது, அதே மாதிரி உங்களோட துள்ளல் இருக்குது, அந்த துள்ளல் உங்களை பெருசாக ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த டீமே ரொம்ப அழகாக அற்புதமாக ரொம்ப மிக மிக அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. என் அன்பிற்கினிய தம்பியும் தோழனும் என் மகனுமான விஷால் அவர்களும் என் மருமகன் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான தம்பி அர்ஜுன் அவர்களும் இந்த படத்தின் இயக்குனர் மித்ரன் அவர்களும் இந்த படத்தின் வெற்றிக்காக உழைத்திருக்கும் அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களும் தொழிலாளர்களும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். இவர் எவ்வளோ சிறப்பாக நடிக்கிறாரு, இவர் ஏன் ஆக்ஷன் பிக்சர் மட்டும் நடிக்கணும், நல்ல கதையில் ஒரு சிறப்பான கதாபாத்திரம் கொடுத்தா அவர் நிச்சயமாக நடிப்பாருங்கிற எனக்கு நம்பிக்கை வந்தது. அவரையும் பார்த்து நான் பாராட்டி பேசினேன். சமீபத்தில் வந்து மருது படம் வந்து சன் டிவியில் பார்த்தேன், அதுலேயும் வந்து ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். சிறப்பான நடிகர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த இரும்பு திரை படத்தின் டைரக்டர் மித்ரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். யுவன் சங்கர் ராஜா சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், சிறப்பான மியூசிக் டைரக்டர். அவரோட பாடல்கள் மட்டும் அல்லாமல் பின்னின இசையிலையும் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக போடுவார். பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவர் வந்து ரொம்ப அவங்க அப்பாவுக்கு ஈக்குவலாக அவர் பண்ணக்கூடிய திறமை இருக்குது. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த படத்தில் நடித்த மற்ற அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற முதல் திருடனே வந்து இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் யார் கொடுக்குறாங்க? மத்திய அரசாங்கம் தான் கொடுக்குது. பிஎஸ்என்எல் நிறுவனம் தான் 5 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. பிஎஸ்என்எல் நிறுவனம் மூலமாக தான் ஏர்டெல்லேருந்து வோடஃபோன்லேருந்து டாடா டொக்கோமோலேருந்து எல்லாமே வந்து அரசாங்கம் அனுமதியோடு தான் அதை கொடுக்குறாங்க. அரசாங்க அனுமதியோடு இன்றைக்கி 100 கோடி பேர் திருட்டு பொருளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு அரசாங்கம் உடந்தையாக இருக்குது. திருட்டு பொருளை விற்க கூட துணை போகிறவனா திருடனே நம்ம என்னன்னு சொல்கிறது? இந்த அரசாங்கத்தை என்னன்னு சொல்கிறது? வரி வாங்குகிற அரசாங்கம் அந்த துறையை பாதுகாக்குங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்குது. அந்த எண்ணத்தை அனைவரும் சேர்ந்து கொண்டு வரணுங்கிறது தான் இந்த இரும்பு திரை வெளியீட்டு விழாவில் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற விஷாலுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள். ஏன்னா இந்த துறை நிச்சயமாக நான் வரும்போது 300 கோடி ரூபாய் இந்த தமிழ் திரைப்படத்துறையோட ஆண்டு வருமானம் ஆண்டு வருமானம் 300 கோடி ரூபாய். இன்னைக்கு 3000 கோடி ரூபாய். 300 கோடி ரூபாய் வருமானம் வரும்போது 100 தயாரிப்பாளர்களில் 50 தயாரிப்பாளர் நல்லா இருந்தாங்க. 3000 கோடி ரூபாய் வருமானம் வரும்போது எவ்வளோ பேர் நல்லா இருக்கணும்? 300 பேர் இருந்தால் அது 150 பேர் நல்லா இருக்கணும் இல்லையா, குறைஞ்சபட்சம். ஆனால் 10 பேர் கூட நல்லா இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ நம்ம வருமானத்தை எல்லோரும் பங்கு போட்டு திருடிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்து யூகோ விட்டு ஒற்றுமையாக இருந்து அவனை ஒழிக்க நான் என்ன ஒழிக்க இவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல நிலைமையில் எல்லோரும் ஒன்றிணைஞ்சு இருந்தால் தான்
இது போன்ற விழாக்கள் உண்மையாகவே ஒரு சிறப்பான விழாக்களாக அமையும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐ திங்க் எனக்கு என்ன பெருமைனா ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகனா மித்ரன் சொன்ன மாதிரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பெருமையாக உங்கள் மதியில் உட்காந்து நான் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஒரு கதாநாயகனாக இல்லை, நான் ஒரு சிறந்த ஒரு இயக்குனரை நான் உங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்ற பெருமையில் நான் நடுவு சீட்டில் நடுவில் ரோலில் உட்காந்து நான் இந்த படத்தை பார்ப்பேன். ஸோ மித்ரன் அவருக்கு சொல்லப்பட்ட விஷயம் கொடுக்கப்பட்ட விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் என்கிட்ட சொன்ன விஷயமும் வெளித்திரையில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அண்ட் கேமராமேன் ஜார்ஜ் பற்றி நான் சொல்லணும். ஜார்ஜை நான் வந்து நான் குத்தகை எடுத்துட்டேன். ஜார்ஜ் வந்து வருஷத்துக்கு 365 நாளில் எனக்கு தான் 200 நாள் வேலை செய்யணுன்ற கான்ட்ராக்ட் வந்து அவருக்கு தெரியாமலே அவரோட டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு நான் அக்ரிமெண்ட் போட்டேன். ஸோ நீ எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது, நீ ஏன் கஸ்டடி தான். ஏன்னா அடுத்த திரைப்படம் நான் நடிக்க போகிற திரைப்படத்துக்கும் ஜார்ஜ் தான் கேமராமேன். ஏன்னா பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்மளை அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த டெக்னீஷியனை எப்படியாவது வந்து கையில் வச்சுக்கிட்டு மேற்கொண்டு நம்ம எப்படி நல்ல அழகாக ஸ்க்ரீனில் வரணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு இது யுவன் சங்கர் ராஜாவோட 125வது திரைப்படம், மிகப்பெரிய சாதனை. எனக்கு அந்த அது சான்ஸே இல்லை. யுவனுக்கும் எனக்கும் என்னென்னா ஒரே வீட்டு பிள்ளைகள் மாதிரி தான் நான் எப்போவுமே உணர்வேன். அவர் வீட்டுக்கு போகும்போதோ இல்லை ஒவ்வொரு வாட்டியும் யுவன் சந்திக்கும் போதோ என்னோட கூட பிறந்த சகோதரரை சந்திக்கிற மாதிரி தான் எனக்கு எப்போவுமே இருக்கும், எனக்கும் என் அண்ணனுக்கும். யுவன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டாப்புல, ஆனால் நிறைய பேசுகிற சில நபர்களில் நான் ஒருத்தன். ஜாலியாக பேசும்போது யுவன் 6 விஷயம், ஒருத்தர் கம்போசிங்காக காத்துட்டு இருப்பார், ஒருத்தர் ரீரெக்கார்டிங்காக காத்துட்டு இருப்பார், ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு டியூன்காக வாங்குறதுக்காக காத்திருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் சமாளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கலைஞன். ஐ எம் ஸோ கிளாட் தட் யுவன் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். யுவன் இந்த பாடல்கள் மட்டும் இல்லை, நான் காத்துட்டு இருக்கேன் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். எல்லாருக்கும் ஒரு தீம் பிடிச்சிருக்காரு, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எல்லோருக்கும் ஒரு தீம் பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த தீம் தான் லுக்கிங் ஃபார்வர்ட் டு. ஏன்னா ஓஎஸ்டி எப்போவுமே நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் படம் வெளியிட்டதுக்கப்புறம். இந்த திரைப்படத்துக்கும் அந்த ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அண்ட் சமந்தா ஃபஸ்ட் டைம் ஐம் ஆக்டிங் வித். இன்ஃபேக்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் நைஸ் டு ஹவ் ஒர்க் வித் சமந்தா, பிரில்லியன்ட் அண்ட் வெரி ஆனஸ்ட் ப்ரொஃபஷனல். அது போக என் குருநாதர், நான் கேட்கல, நான் மித்ரன் தான் கேட்டாப்புல அர்ஜுன் சார் வில்லனா இப்போ இந்த படத்தில் போகலாம், நான் கேட்கல. ஏன்னா என் குருநாதர் என்னை ஹீரோ ஆக்கின ஒரு நபர் வந்து அவரே போய் நான் வில்லனா வந்து என் படத்தில் நடிக்கணும்னு சொல்கிறதுல வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு டோரை சாத்தி கண்டிப்பாக என்ன அடிப்பாருன்னு நான் சொன்னேன், நீயே கேட்டுக்கோன்னு. இல்லை அவர் வந்து ஒத்துக்கிட்டாரு. அவரே வந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து ஹீரோ ஆக்கின பையன், இன்னைக்கு கடைசியில் அவன் படத்துல நான் வில்லனா வந்து நடிக்க போகிறேன், நல்ல விஷயம். பட் அவர் வந்து இந்த படத்தில் வில்லனெல்லாம் இல்லை, ஒரு பேரலல் ஒரு விஷயம், ஒரு கதாபாத்திரமாக வந்து இந்த படத்தில் கலக்கியிருக்கார். இன்ஃபேக்ட் நான் எனக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் அர்ஜுன் சார் ரோல் தான் பண்ணியிருப்பேன் டெஃபினட்டாக. எனக்கு அப்படி வென் ஐ சா த ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் உமேஷ் ஆகட்டும், லிரிசிஸ்ட் விவேக் அண்ட் எல்லோரும், ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன், எனக்கு எப்போவுமே ஒரு வித்தியாசமாக இந்த ஆக்ஷன் ஹீரோ காட்டணுன்றது ஆசைப்படுற ஒவ்வொரு ஆக்ஷன் கொரியோகிராஃபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ திலீப் சுப்ராயனுக்கும் சரி, தஸ்தகிரி தஸ்தா அண்ட் அனுஷா அண்ட் கல்யாண் மாஸ்டர் டான்ஸ் கொரியோகிராஃபரும் சரி, எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எப்போ படம் ரிலீஸ்ன்னு கேட்குறதுல எப்போ கட்சி ஆரம்பிக்கிறீங்க, எப்போ வந்து அரசியல் வர போகிறீங்க அப்படின்றதான் எல்லோரும் கேட்குறாங்க. அரசியல்வாதி வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்னால் சமூக சேவைனா, அரசியல்னா ஒரு அரசியல்வாதினா சமூக சேவை செய்கிறாருனா நான் எப்பயோ அரசியல்வாதி ஆகிட்டேன், நான் எப்பயோ அரசியலுக்கு வந்துட்டேன். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பொதுமக்கள்லாம் எதிர்பார்க்குறது வந்து அந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு எங்கிட்டயோ இருக்கார், ஒரு கனெக்ஷனே இல்லாமல் எப்பயாவது நம்ம தொகுதிக்கு வருவாரா, எப்பயாவது நல்லது நடக்குமா அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன உதாரணம், சிங்கப்பூரில் வந்து இது நடந்த ஒரு விஷயம், ரீசெண்டாக நடந்த ஒரு உதாரணம், ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது சிங்கப்பூரில்.
அந்த ஆக்சிடெண்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, ரெண்டு இளைஞர்கள் வந்து ஒரு பபுள்கம் வந்து அந்த டோரில் வச்சு அந்த டோர் ஜாம் ஆச்சு, அதனால ஒரு ஆக்சிடெண்ட். இது நடந்தது 4:30 சாயந்தரம். 5:10 டீம் வந்து, ரெஸ்கியூ டீம் வந்து அது சரி கட்டினாங்க. 6:00 பாராளுமன்றம் கூடினாங்க. 7:30 அதுக்கான ஒரு முடிவு எடுத்தாங்க. 10:00 பபுள்கம் இஸ் பேண்ட் இன் சிங்கப்பூர் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா, நானும் அதுதான் ஆசைப்படுறேன். நான் மொட்டையாக வந்து ஏன் தமிழ்நாடு வந்து சிங்கப்பூர் மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற நானும் ஒரு வாக்காளராக நான் ஆசைப்படுறேன். இதுதான் நான் வந்து நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம். மக்களுக்கு நல்லது செய்கிற அனைத்து நண்பர்களும் அனைத்து நபர்களும் அரசியல்வாதிகள் தான், இன்க்ளூடிங் பத்திரிகை நண்பர்களும் சரி, இன்க்ளூடிங் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்ல மாட்டேன், நண்பர்கள் தான் சொல்லுவேன். நீங்கள் நண்பர்கள், அனைத்து நண்பர்களும் சரி, எல்லோரும் சரி, இங்கே இருக்கிற கூடியிருக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி ஒரு நிறைவான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு போகும்போது 2 குழந்தைங்களை படிக்க வச்சோம் அப்படின்ற ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஸோ நான் இந்த அறை இந்த தியேட்டர் விட்டு வெளில போகும்போது யாராவது என்னை கேட்டாங்கன்னா, ஆமாம் நான் அரசியல்வாதி தான், ஏன்னா நான் 2 பேருக்கு இவங்க மூலியமாக நல்லது செஞ்சுருக்கேன்ற அந்த விஷயம் சொல்வேன். ஸோ ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. இப்போ ஆடியோ வெளியீடு நடக்க போது உங்கள் டைமை வீணாக்க விரும்பலை. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 24வது படம், 24 படத்துக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாலமாக நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னமும் நான் என்ன ஒரு புதுமுகமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். இந்த அண்ட் ஐ லவ் யூ ஆல் ஆல்சோ, தேங்க்யூ. இப்போது இசை வெளியீட்டு விழா கடைசி அந்த வெளியீட்டு விழாக்கு அந்த விஷயத்துக்கு வந்துடலாம். அண்ட் ரொம்ப நன்றி. காட் பிளெஸ் யூ. இந்த 2 குழந்தைங்க நீங்கள் நல்லா படிக்கிறது நான் கண்காணிப்பேன். அடுத்த வருஷமும் நீங்கள் வாங்குகிற மார்க்கிலேருந்து நான் உனக்கு பொறுப்பு இருக்குது, புரியுதா? 2 பேருக்கும் நீங்கள் 2 பேர் நல்லா படிக்கிறீங்களா இல்லையான்னு நான் கண்காணிப்பேன். நல்லா படிங்க. தேங்க்யூ. மிஸ்டர் சவுந்தர் அவர்களை நான் கேட்கிறேன். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Aisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that, you will get latest news from this channel.